இங்கே நாங்கள் இன்றைக்கி சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்கோம். நானும் ஜெனி மட்டும் தான் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட் ஆன் தி வேயில் இருக்காங்க. கிளைமேட் ரொம்ப மூடியாக இருக்குது. என்டையர் ஏரியாவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். கோவிலுக்கு வெளியே போர்டு வச்சுருந்தாங்க, யாருக்காச்சும் கோல்டு, காஃப், ஃபீவர், சோர் த்ரோட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கோவிலுக்கு என்ட்ரு பண்ணக்கூடாது. யாராச்சும் ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணியிருந்தால் இன் லாஸ்ட் 14 days அவங்களும் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ கோவில் சொன்னாலே ஸ்லிப்பர் ஷூஸ் ஏதோ போட்டு உள்ளே போகக்கூடாது. இங்கேயும் ஷூரூம் இருந்துச்சு எங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு. கிறிஸ்மஸ் சீசன்னால ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சுருந்தாங்க. ட்ரீ பக்கத்தில் நீடி கிட்ஸ்க்காக ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. எவ்ரி தேர்ஸ்டேஸ் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே என்ன எம்டி ஷூ ரேக்ஸ் இருக்கோ அங்கே கொஞ்சம் கூட இடம் இருக்காது. ஷூ ரேக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பாபாவோட ஃபோட்டோ இருக்குது. அங்கேருந்து நாங்கள் என்ட்ர் ஆனோம் மெயின் என்ட்ரன்ஸ். சாய்பாபாவோட புக்கு படிக்கிறதுக்காக அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பாபாவுக்கு ஆர்த்தி 4 times காமிப்பாங்க, காலையில், மத்தியானம், சாயங்காலம், அதுக்கப்புறமா ராத்திரி. ஆர்த்தியோட டைமிங்ஸ் இருக்குது, அந்த டைமிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க. குட்டி விநாயகர் சிலை. இதுதான் மெயின் டெம்பிள். எல்லா நாளும் இந்த கோவில் ஓப்பனாக இருக்கும். கடவுளோட ஆர்த்தி லைன். பாபாவோட 11 assurances. Thank you.
இங்கே ப்ரே பண்ண பிறகு ரொம்ப பேர் மெடிடேஷனுக்கு உட்காருவாங்க. ப்ரே பண்ண ரொம்ப பேருக்கு இங்கே சக்ஸஸ் ஆயிருக்கு. இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ணலாம். அங்கேருந்து வெளியே வந்தால் நெக்ஸ்ட்டு துவார்காமை பார்க்கலாம். தேர்ஸ்டிஸ் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா தேர்ஸ்டிஸும் பாபாவை டிஃப்ரெண்ட் அலங்காரம் பண்ணுவாங்க. பாபாவை அலங்காரம் பண்ண சில ஃபோட்டோஸ். இங்கே பாபாவுக்கு கேஷு, திராட்சை, ரெசின்ஸ், பிஸ்கெட், பொங்கல், லெமன் ரைஸ், புதினா ரைஸ் அந்த மாதிரி ரொம்ப வெரைட்டிஸான பிரசாதம் வச்சுருந்தாங்க. எல்லா தேர்ஸ்டேஸும் டெம்பிளில் அன்னதானம் இருக்கும். பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.